ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி போர்ட். இன்னைக்கு நாம 2014ல வந்த பவர் அன்லிமிடெட் அப்படிங்கிற ஆக்ஷன் தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, போலீஸ் ஆகணும்னு வெறியா இருக்கிற ஹீரோவுக்கு ஒரு கரப்டட் போலீஸ் ஆபீசரா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவர் என்னவெல்லாம் பண்ணாருங்கிறது தான் கதை. இந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு கோட்டை கட்டுறாங்க, அந்த நரகாசுரனை விட ரொம்ப பயங்கர மோசமான கங்குலி பாய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க, அதனால மக்கள் எல்லாரும் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கிறாங்க. அவனுக்கு இன்னைக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரும்னு சொல்லி டிவியில பிரேக்கிங் நியூஸ் லைவா போய்கிட்டு இருக்குது. அடுத்த பக்கத்துல கங்குலி பாய் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க திடீர்னு ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அங்க நம்ம ஹீரோ தான் வந்து கங்குலி பாய காப்பாத்தி கடத்தி கூட்டிட்டு போறாரு. போலீஸ் எல்லாம் அவரை விரட்டிட்டே வராங்க. செம்ம மாசம் பயங்கர சேசிங் நடக்குது. இருந்தாலும் எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டே அவரு போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மலை மேல போனதும் ஹெலிகாப்டர்ல ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நமக்கு ஹெல்ப் கால் வந்துருச்சுன்னு ஹீரோவை துரத்திட்டு வந்த போலீஸ் ஆபீசர் சந்தோஷப்படுறாரு. ஆனா ஹீரோ 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை ரைஸ் பண்ணி ஒரு சுத்து சுத்தி கங்குலி பாய ஹெலிகாப்டர்ல தூக்கி போடுறாரு. அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் அவரை பிடிச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவனோட கையால் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு துரத்திட்டு வந்த போலீஸ் ஆபீசர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அப்போ ஹீரோவோட வண்டி அவங்க பக்கமா திரும்பி வருது. அதனால அவனை விடாம சுட்டு தள்ளுங்கன்னு ஆர்டர் பண்ண எல்லா போலீஸும் சேர்ந்து ஃபயர் பண்றாங்க. இதுல நம்ம ஹீரோவோட கார் பயங்கரமா வெடிச்சு சதறி அவர் அங்கேயே இறந்துடுறாரு. அடுத்த சீன்ல ஹோம் மினிஸ்டர் சிதைக்கு தீ வச்சுட்டு வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அவசரமா ஹாஸ்பிட்டல் போனா அவங்க அம்மாக்கு சிவியரான ஹார்ட் அட்டாக். தம்பி இறந்து போனதை பத்தி டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனால அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹோம் மினிஸ்டரோட வைஃப் ஐசியூல சீரியஸா இருந்த அவங்க அம்மாவை பார்த்துட்டு கண் கலங்கிட்டே வர ஹோம் மினிஸ்டர் பார்த்து ரெண்டு பேரும், ஒரே அம்மா வயித்துல ராமனும் ராவணனும் எப்படி பிறந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு அவ்வளவு மோசமான தம்பின்னு பேசிட்டு இருக்காங்க. நேரா சாமி சிலைக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுகிற ஹோம் மினிஸ்டர் உள்ள செஞ்ச தப்புக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க உயிரை எப்படியாவது காப்பாத்திய சாமின்னு சொல்லி கதறி அழறாரு. இப்போ ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு. அங்க ஏதோ ப்ராப்ளம் நடக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டு கார்பரேட் காரங்க ரெண்டு விநாயகர் சிலைய வச்சுக்கிட்டு அதை நாந்தா மொத கரப்பேன் நாந்தா மொத கரப்பேன்னு ஆக மொத்தத்துல ரெண்டு விநாயகர் சிலையுமே கரைக்க விடாம அந்தரத்துல தொங்க விட்டு உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் டிரஸ் போட்ட ஒரு குட்டி விநாயகர் சிலைய வச்சுக்கிட்டு போலீஸ் டிரஸ்ஸோட நம்ம ஹீரோ மரண மாசா செம்மையா ஒரு என்ட்ரி குடுக்கறாரு. அடிக்க வந்தவனுங்க எல்லாம் ஒரே அடியில மட்டையாக்கிடுறாரு. ஒரு கிரேன் வச்சு மேல போய் விநாயகர் கிட்ட பேசுற மாதிரி அவங்க ரெண்டு பேத்தோட சின்ன வீட பத்தியும் பேசி ரெண்டு பேரையுமே கலங்க வைக்கிறாரு. அதனால அவங்களும் ஒரு வழியா சமாதானத்துக்கு வந்துடுறாங்க. தம்பி நீங்க எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேட்கும் போது அதை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ட்ரி குடுக்கறாரு நம்ம தல பிரேமானந்த். ஒரு சுட்ட புல்லட், இவர் எடுத்துட்டு வந்திருக்க புல்லட் ஏன், இவர் யூனிஃபார்ம் மட்டும் இல்ல அந்த உத்தியோகம் கூட என்னோட தானு சொல்றாரு. என்னோட உத்தியோகத்தை அவன் ஏன் பாக்குறான்னு கேட்டதுக்கு, என் கர்மா இவனோட அக்காவும் என்னோடது தானு சொல்றாரு. அப்ப இவன் உன் மச்சானு கேட்டதுக்கு, ஆமா போலீஸ் உத்தியோகம் கிடைக்கலங்கறக்காக என்னோட யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல வீட்டுல ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பி மேல ரொம்பவே பாசமான அக்கா போல பிரியாணியை ஃபுல்லா பிரேமானந்தாக்கு வச்சுட்டு சிக்கனை ஃபுல்லா தம்பிக்கு வைக்கிறாங்க. முட்டை வைக்கிறாங்க, மாம்பழம் நறுக்கி குடுக்கறாங்க, கொட்டையை தூக்கி பிரேமானந்தாக்கு குடுக்கறாங்க. எல்லாத்தையுமே அவனுக்கே குடுக்கறியடின்னு சொல்லி அவர் சத்தம் போட அவன் போலீஸ் ஆக போறான்னு சொல்றாங்க. இங்க நான் ஏற்கனவே போலீஸ் தான், இவர் வேற ரொம்ப காண்டாகிறாரு. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, பாக்க ரொம்பவே ரிச்சா தெரியறாரு. என்னப்பா ரொம்ப பிச்சைக்கார மாதிரி இருந்தே இப்ப இவ்வளவு ரிச் ஆயிட்டே அப்படின்னு விசாரிக்க, விருப்பமா கொடுத்த மோதிரம் தான் இதுக்கு எல்லாம் காரணம்னு மோதிரத்தை காட்டுறாரு. அப்போ மோதிரம் போட்டா உடனே போலீஸ் ஆகிடலாமான்னு கேட்டுட்டு அப்பவே நிருபமாவை பார்க்க கிளம்பிட்டாரு ஹீரோ. நிருபமா தான் நம்ம ஹீரோயின் ஹன்சிகா முத்வானி. ஏதோ சீட்டிங் கம்பெனி வச்சிருப்பாங்க போல. 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஹீரோக்கு ஒரு நவரத்ன மோதிரத்தை விரல மாட்டிவிட்டு அனுப்பிடுறாங்க. மோதிரத்தை போட்டுக்கிட்டு மச்சானோட ஸ்டேஷனுக்கு போய் குட்டி கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. நைட் ஆகியும் அவருக்கு போலீஸ் வேலை கிடைக்காதனால நேரா கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கே போய் தகராறு பண்றாரு. நாளைக்கு ஆபீஸ்க்கு வான்னு சொல்ல, நான் என்ன உன் ஆபீஸ் ஸ்டாப்பா தினம் வந்து கையெழுத்து போட அப்படின்னு ஒரேடியா தகராறு பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோயின பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அங்கேயும் இப்படி மோதிரத்தை போட்டு என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லி தகராறு பண்றாரு. அதனால ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கோச்சிட்டு போயிடுறாங்க. இதனால ரொம்பவே கடுப்பான ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க பார்த்தா லாக்அப்புக்குள்ள ரெண்டு பேரை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அவரை விட்டு உன் மேல இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான்னு சொன்ன உடனே 10,000 ரூபாய் கொடுத்து மோதிரத்தை தந்து ஏமாத்தினது பத்தாதுன்னு என் மேலயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டியான்னு செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் ஹோம் மினிஸ்டர் தன்னோட தம்பி பண்ண தப்புக்காக பதவியை ராஜினாமா பண்ண போறதா பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்காரு. இந்த ராஜினாமா லெட்டர் நான் சிஎம் கிட்ட தர போறது இல்ல, உங்ககிட்ட கொடுக்குறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கங்குலி பாய பிடிக்கலன்னா நீங்களே இதை சிஎம் கிட்ட ஒப்படைச்சிடலாம் பிரஸ் மீட்ல சொல்லி ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவோட அக்கா அவங்க ஹஸ்பண்டோட போட்டோ வச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹீரோ என்னச்சுக்கா மாமா போயிட்டாரான்னு கேட்க, அதெல்லாம் இல்லன்னு என்ன டீட்டெயில்னு கேக்குறாரு. பெரோஸ் பாய்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண போறேன்னு கிளம்பி போனாரு. இப்போ அவன் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லி கதறி கதறி அழறாங்க அவங்க அக்கா. அங்கிருந்த கான்ஸ்டபிள், பெரோஸ் பாய் ரொம்பவே மோசமான ஆளு, அங்க போய் உங்க மாமா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்ல ஹீரோ உடனே போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நேரா கிளம்பி பெரோஸ் பாய் இடத்துக்கே போயிடுறாரு. அங்க பிரேமானந்தா பெரோஸ் பாயோட கையை அமைக்கி விட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோவை ஒரு படையே கூட்டிட்டு வருது. என்னடா விஷயம்னு கேட்டா ஹீரோ ஏதோ பிளானோட வந்திருக்கிறதா சொல்றாங்க. நேரா பெரோஸ் பாய் கிட்ட போன ஹீரோ, இங்க வா
மாமான்னு பிரேமானந்தாவ கூப்பிடுறாரு. அவரோ மிரண்டு போய் இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த பிளானே உனக்காகத்தான் மாமா போட்டிருக்கேன், இங்க வந்து இந்த பேப்பரை புடின்னு சொல்லி மேப் மாதிரி ஒன்னு விரிச்சு காட்டுறாரு. இந்த இடத்துல இருந்து நாம ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்க போனோங்கிறத பெரோஸ் பாயும் அவன் ஆட்களும் இருக்கும் போதே எல்லாரும் முன்னாடியும் விளக்கு விளக்குன்னு விளக்குறாரு. இதனால கடுப்பான பெரோஸ் பாய் இவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்துடா வந்துச்சுன்னு கேட்க மாமா அந்த பேக் எடுத்துட்டு வந்து சொல்றாரு. தைரியம் இத்தனால நெஞ்சிலதான் இருக்கும்னு நினைச்சேன், இவன் பேக் உள்ள வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேக்கை கொண்டு போய் ஹீரோ கிட்ட குடுக்கறாரு. அதுக்குள்ள கைய விட்ட ஹீரோ கொத்தா நிறைய பாம் எடுக்கிறாரு. எல்லாரும் ஆடி போய் பாக்க அதுல இருந்து மொத்த ராக்கையும் ரிலீஸ் பண்ணி மேல தூக்கி வீசுறாரு. எல்லாருமே பயந்து போய் தரையில குப்புறப்படுத்துக்கிறாங்க. பார்த்தா அது வெறும் புகை குண்டுதான். உடனே எல்லாரும் எந்திரிச்சு பார்க்கும் போது ஹீரோ பெரோஸ் பாய கூப்பிட்டு தப்பிச்சு போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா மாசம் ஒரு பயிற்சி நடக்குது. பைட்ல பெரோஸ் பாய ஹீரோ போட்டு அடி அடி நடிச்சு அடியில அவரே மிரண்டு போய் பிரேமானந்தா காலில விழுந்து இவன் கிட்ட இருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருன்னு சொல்லி விழுந்து கதறாரு. ஒரு வழியா பெரோஸ் பாய அரெஸ்ட் பண்ண கிரெடிட்ட ஃபுல்லா பிரேமானந்தா எடுத்துக்கிட்டு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறாரு. பெரோஸ் பாய் அரெஸ்ட் பண்ண போனீங்களே உங்களுக்கு பயமாவே இல்லையான்னு கேட்டதுக்கு சிறுத்தையில வர ரத்னவேல் பாண்டியன் மாதிரி செம்ம பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க வந்த ஹீரோ இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு. ஆக்சன் எல்லாம் பண்ணது நானு, கிரெடிட் ஃபுல்லா இவருக்கா அப்படின்னு சொல்லி பின்னாடி நின்றுட்டு இருந்த போலீஸ் கிட்ட போய் கிசு கிசுப்பா விசாரிக்கிறாரு. இது போலீஸோட அபிஷியல் கான்பரன்ஸ் பா, தயவு செஞ்சு இங்க வந்து எதுவும் குட்டையா குழப்பிடாத அப்படின்னு அந்த போலீஸ் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ண வேற வழி இல்லாத ஹீரோவும் பேசாம அங்கேயே நிக்கிறாரு. போன்னு சொன்னாலும் கேட்காம போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கு. இந்த பெட்டியை ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹோம் மினிஸ்டரோட அம்மாவும் பாக்குறாங்க. கை கால்லாம் விளங்காம உட்கார்ந்துட்டு இருக்க அவங்களுக்கு ஹீரோ முகத்தை பார்த்தோன்னே கை கால்லாம் இழுத்துக்குது. அப்பதான் ஹோம் மினிஸ்டரும் அந்த பெட்டியை பாக்குறாரு. அதுல ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுல ஹீரோவோட அக்கா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டதெல்லாம் என் தம்பி, பேர் மட்டும் உங்களுக்கா, இப்ப அவனை போலீஸ் ஆக்க முடியுமா முடியாதான்னு கேக்குறாங்க. எத்தனை நாள் ஆனாலும் இவனால போலீஸ் எல்லாம் ஆக முடியாதுன்னு அவரும் கோபமா கத்திட்டு போயிடுறாரு. இதை கேட்ட ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போய் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அவரை பார்க்க ஹீரோயின் வர்றாங்க. அவங்களையும் திட்டி அனுப்பிச்சிட்டாரு. காலம் பூரா கஷ்டப்பட்டாலும் என்னால ஒரு கான்ஸ்டபிள் கூட ஆக முடியாது போல இருக்கேன்னு குழம்பிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிள் என்ன, நீ அசிஸ்டன்ட் கமிஷனராவே ஆகலான்னு அப்போ ஒரு குரல் கேட்க, யாரோ என்ன விட அதிகமா தண்ணி அடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் சொன்னதை கேட்டா நீ அடிச்ச தண்ணியெல்லாம் இறங்கிடும் ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டு அங்க நிக்கிறாரு. அவரை கூட்டிக்கிட்டு போய் பேப்பர்ல வந்த நியூஸ் எல்லாம் காட்டுறாரு. நீ எத்தனை தடவை பார்த்தாலும் பல்தேவ் சகாயம் ஒரு கரப்டட் ஆபீஸ் அப்படிங்கிறாரு. இவர் உங்க தம்பியா சார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்றாரு. இவனால ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல் தப்பிச்சு போயிட்டான், எங்க அம்மா வேற சாக கிடக்குறாங்க. நீ இப்ப இவன் இடத்துக்கு வந்தா ரெண்டு நல்லது நடக்கும். ஒன்னு உன்னை காமிச்சு அந்த கிரிமினல் எப்படியாவது பிடிச்சிடலாம், ரெண்டாவது சாக கிடக்குற எங்க அம்மா எப்படியாவது உயிர் பழச்சிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு எப்படியாவது நடிக்க ஒத்துக்கோன்னு சொல்லி காலில் விழ போகிறாரு. நீ எதுக்கு சார் என் காலில் விழறீங்க, சின்சியரான ஆளு போலீஸா இருந்தா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு கல்கத்தா வராரு. முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை பாத்துட்டு அடுத்தபடியா சிஎம் பாக்க போறாங்க. சிஎம் இவரை பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அப்படியே பல்தேவ் சகாயம் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கங்குலி பாய பிடிக்க இது ஒண்ணுதான் சார் வழின்னு ஹோம் மினிஸ்டர் சொல்ல, ஓகே உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன்னு சொல்லி திருப்பதிய அதாவது நம்ம ஹீரோவை பல்தேவ் சகாயமா மாத்தி ஏசிபியா அப்பாயிண்ட் பண்றாரு. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் போய் சாதாரணமா இறங்குறாரு. அப்புறம் அவரே என்னடா சிட்டி பஸ்ல இருந்து இறங்குற மாதிரி இவ்வளவு சாதாரணமா இறங்குறேன்னு சொல்லிட்டு சம மாசம் இறங்கி போஸ் கொடுக்கறாரு. அவரை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல பல்தேவ் சகாயமா சுட்ட அந்த போலீஸ் ஆபீசர் வெங்கட் ஷாக் ஆகி நிக்கிறாரு. உள்ள வந்த உடனே பிரஸ கூப்பிட்டு பேட்டி கொடுக்கறாரு. இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு ஆக்சிடென்ட் ஆனா எங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தேன்னு சொல்றாரு. நீங்க தான் காசை வாங்கிட்டு கங்குலி பாய விட்டுட்டீங்களான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது, அப்படி நான் காசு வாங்கியிருந்தா ஏதாவது ஃபாரின் கண்ட்ரில போய் செட்டில் ஆகிருக்க மாட்டேனா, இன்னும் 48 மணி நேரத்துல கங்குலி பாய நான் புடிச்சு காட்டுறேன்னு சொல்லி விதவிதமா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ திருப்பதிய ஏசிபி பல்தேவ் சகாயம்னு நினைச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர்ல கடத்திட்டு போன ரெண்டு போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தர் அவருக்கு கால் பண்ணி கங்குலி பாய் இருக்கிற இடத்த சொல்லி அங்க வர சொல்லி கூப்பிடுறாரு. அங்க அவங்க ரெண்டு பேரும் கங்குலி பாய கூட்டிட்டு வந்து ஹீரோ கிட்ட விட்டு உங்களை திரும்பவும் இந்த மாதிரி உயிரோட பாப்போம்னு நினைக்கல சார்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ரவுடி கும்பல் வந்து கங்குலி பாய கடத்த பாக்குது. சம மாசம் ஒரு பயிற்சி, ஹீரோ கங்குலி பாய் கூட ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் கூட வர முயற்சி பண்ண அவங்களையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு நேரா கிளம்பி ஹோம் மினிஸ்டர் பாக்க போயிடுறாரு. அவர்கிட்ட போய் கங்குலி பாய ஒப்படைச்சதுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு ஹீரோவை வயிற்றுலயே சுட்டுடுறாரு ஹோம் மினிஸ்டர். ஹீரோ ஹோம் மினிஸ்டர் பயங்கர ஷாக்கா பாக்க, ஏசிபி பல்தேவ் சகாயம் என் தம்பி இல்லடா, இந்த கங்குலி பாய் தான் என் தம்பி அப்படின்னு சொல்ல இதனால கோபப்பட்ட ஹீரோ எந்திரிச்சு ஓடி வந்து அவங்கள அடிக்க பாக்க அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து ஹீரோவை மிதிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு டாக்டர் கண்டா காட்டி மிரட்டி ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் கண்ணை கீழே இறக்குங்க, புல்லட்டை எடுத்துட்டேன், இந்த மாதிரி கேடுகட்டவனை எல்லாம் காப்பாத்தி என்ன சாதிக்க போறீங்களோ தெரியலன்னு கோபமாவே சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்பிடுறாரு. கண்ணு முழிச்ச ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்து மக்கள்லாம் பயந்து பாத்திருக்கேன், மரியாதை கொடுத்து பாத்திருக்கேன், ஆனா இப்படி ஊரே வெறுக்கிறத நான் பார்த்ததே இல்ல, யாருதான் இந்த கேடுகட்ட பல்தேவ் சகாயம்னு கேக்குறாரு. பல்தேவ் சகாயம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்கத்தாவில கிரைம் ரேட்டை ஏத்தின கங்குலி பாய் அவனோட தம்பி கிஷோர் வர்தன் மத்தவங்களுக்கு முன்னாடி தம்பிங்களை வெறுக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அவங்களோட ஒவ்வொரு கேடுகட்ட வேலைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ற அவங்களோட அண்ணன் ஹோம் மினிஸ்டர் ஜெயவர்தன், இவங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. ஹோம் மினிஸ்டர் ஜெயவர்தனை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஏசிபிய அவங்க ஒய்ஃபை விட்டு கொல்ல சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அவரோட ஒய்ஃபும் கொல்ல முடியாதுன்னு சொல்ல அவரு தன்னை தானே சுட்டுக்கிட்டு
கிட்டே இறந்து போயிடுறாரு. இதனால கோபப்பட்ட அவங்க வைஃப் வில்லனை கொல்ல வர அவங்களையும் கொண்டுடுறாங்க. அவங்க கூட ரெண்டு பேரையும் தான் கொண்டுட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போறாங்க. ஆனா அப்ப கால் பண்ண ஹோம் மினிஸ்டர் அந்த பிஞ்சு குழந்தையும் கொல்ல சொல்லி சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஆன்டி கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் சீஃப் ஆன பிரகாஷ் ராஜ் சார காட்டுறாங்க. அவரு ரெண்டு சின்சியரான போலீஸ் ஆபீசர்ஸ கூப்பிட்டு உட்கார வச்சு பல்தேவ் சகாயம் பத்தி சொல்றாங்க. 7 வருஷத்துல 12 தடவை டிரான்ஸ்பர், 60 கோடிக்கு மேல லஞ்சம், நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி 62 பேரை ஆன்டி கரப்ஷன்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவன் ஒருத்த அவங்க அத்தனை பேரை விட ரொம்ப மோசமானவன். அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு ப்ரூஃபோட வேணும்னு சொல்லி பல்தேவ் சகாயம்க்கு கீழே வேலை பாக்குறக்காக அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. பல்தேவ் சகாயம் டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல பூஜை போடுறதுக்காக ஒருத்தர் வராரு. யாருன்னு கேட்டா நான் தான் பல்தேவ் சகாயமோட மாமான்னு சொல்றாரு. நேரா உள்ள போய் காந்தி போட்டோ பக்கத்துல மகாலட்சுமியோட போட்டோவை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரும் ஷாக்கா பார்த்ததுக்கு இதுல என்ன தப்பு இருக்கு, அது பணம் தர மகாலட்சுமி, இது பணத்து மேல இருக்கிற தாத்தா, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதா சரின்னு வேற லாஜிக் பேசுறாரு. இப்ப பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பல்தேவ் சகாயம்க்கு கால் பண்ண அவரும் மாசா வந்து இறங்குறாரு. உள்ள வரும்போது அந்த ரெண்டு ஆன்டி கரப்ஷன் போலீஸ் ஆபீசரும் சல்யூட் அடிக்க, கண்ணுல ரெஸ்பெக்ட், சல்யூட்ல சின்சியாரிட்டி எதுவுமே இல்லையே, மனசுல ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டே போறாரு. உள்ள வந்த உடனே ஒரு ரவுடி அவர்கிட்ட பேரம் பேசுறாரு. அந்த ரவுடியா பயங்கரமா அடிச்சு அனுப்புறாரு. இதை போய் அந்த ரவுடி கங்குலி பாய் கிட்ட சொல்றான். மறுபடியும் தானே ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசரை அனுப்பிட்டானான்னு அவரு கோவப்படுறாரு. அப்பதான் அந்த ரவுடி சொல்றான், அவர் என்னை அடிச்சது பேரம் பேசினதுக்காக இல்ல, அதுக்கு பதிலா நீங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கோங்க, அதுல 50% ஷேர் எனக்கு வேணும்னு கேட்டுதான், வேணும்னா கிரைம் ரேட் ஏத்திக்கோங்கன்னு சொன்னாரு. 1ஆம் தேதி எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் வரக்குள்ள 31ஆம் தேதியே நீங்க என் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டணும், அப்படி இல்லைன்னா வார்னிங் அரெஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பி இருக்கிறதா அந்த ரவுடி கங்குலி பாய் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல நேரா ஹோம் மினிஸ்டரே போய் மிரட்டிட்டு வர்றாரு. அதை பார்த்த வெங்கட் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இத்தனை நாளா உங்களை மாதிரி ஒரு ஆபீசர் இல்லாம தான் ரொம்ப சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொல்லி பூரிச்சு போயிடுறாரு. யாரா இருந்தாலும் எனக்கு பங்கு வந்தே தீரணும், பணத்தை ஏதாவது ஒரு பவுண்டேஷன் பேர்ல வாங்கிருங்கன்னு சொல்லி ஆஷா பவுண்டேஷன் ஒரு பேரையும் சொல்றாரு. இது மூலமா ஏராளமா லஞ்சமும் வாங்குறாரு. அடுத்த சீன்ல பல்தேவ் சகாயம் வீட்டை விட்டு வெளியே வர அவர் கார்ல இருந்து ஸ்க்ரூவ ஒரு பொண்ணு கலட்டிட்டு இருக்கா. என்ன ஸ்க்ரூவ திருடியான்னு அவர் கேட்க, இல்ல நான் ஒரு நல்ல வேலை பாத்துட்டு இருக்கேன், இப்ப ஏசிபி பல்தேவ் சகாயம் இந்த கார்ல ஏறி போவாரு, கொஞ்ச தூரம் போனதும் டயர் கலண்டு உருண்டு போய் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும்னு சொல்றா. அதை கேட்டு பல்தேவ் சகாயம் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. எதுக்கு இந்த ரிவெஞ்சு கேட்க, நீ யாரு கேக்கிறதுக்குன்னு கேக்குறப்பல, நான் அவர்கிட்ட தான் வேலை பாக்கேன்னு சொல்ல இப்ப அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுது. ஆனா கவலைப்படாத, எனக்கும் அந்த ஆளை பிடிக்காதுன்னு சொல்லவும் ரெண்டு பேரும் ஒரு காபி ஷாப்புக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆஷா பவுண்டேஷன் பேர்ல அந்த ஆளு நிறைய லஞ்சம் வாங்குறாரு. அந்த ஆஷா பவுண்டேஷனை இப்ப நடத்திக்கிட்டு வரதே நான் தான், என் ஃப்ரெண்டு ஒருத்தனை லவ் பண்றேன், அவங்க அப்பா அவளை கொலை பண்றதா மிரட்டி இருக்கிறாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போனா அந்த ரவுடிங் எல்லாருமே ஆஷா பவுண்டேஷன் கார்ட ரேஷன் கார்டு வச்சிட்டு இருக்கிறதால கம்ப்ளைண்டே எடுத்துக்க மாட்டேன்னு வெக்கமே இல்லாம சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க வைஷ்ணவி. அந்த பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்க, நாளைக்குன்னு சொல்றாங்க வைஷ்ணவி. நாம இன்னைக்கே பண்ணி வச்சிருவோம், நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, நான் அந்த பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இதனால ஹீரோ மேல இம்ப்ரெஸ் ஆகுறாங்க வைஷ்ணவி. அடுத்த சீன்ல ஆன்டி கரப்ஷன் ஆபீசர் பிரகாஷ் ராஜ் சார அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் மீட் பண்றாங்க. பல்தேவ் சகாயம் ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை பாக்குறாரு, அவருக்கு எதிராக ஒரு க்ளூ கூட கிடைக்கல, அநேகமா அவர் வீட்டுல தேடினா கிடைக்கும்னு நினைக்கிறோம், அவர் வீட்டை நான் ரைட் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, அவன் வீட்டை ரைட் பண்றதுக்கான ஆர்டரை சீக்கிரமாவே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அடுத்த சீன்ல கங்குலி பாயும் அவர் தம்பியும் இருக்கிற இடத்துக்கு போய் திவாரியை பிடிச்சு தரதா டீல் பேசுறாரு பல்தேவ் சகாயம். அப்போ அங்கிருந்த ரவுடிகள ஒருத்தனை பல்தேவ் சகாயம் சுட்டுத்தல, அவனை ஏண்டா சுட்டேன்னு கங்குலி பாய் டென்ஷன் ஆகுறாரு. கங்குலி பாயோட ஆளை நான் சுட்டுத்தல்லேன்னு நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரணும், அதை பார்த்துட்டு திவாரி அவனோட பாதுகாப்புக்காக என்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே மெர்சல் ஆயிடுறாங்க. அடுத்த சீன்ல வைஷ்ணவிய பொண்ணு கேட்டு போறாரு. ஆஷா பவுண்டேஷன்ல இருந்து அத்தனை பெரியவங்களும் ஹீரோ கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க, ஒரு வழியா அவங்களை சமாளிச்சு எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்குறாரு. அடுத்த சீன்ல திவாரிய பாக்க போறாரு, அவர் கூட வெங்கட்டும் அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் கூட வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் வெளியே நிப்பாட்டி வச்சு திவாரிய பாக்க உள்ள போறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல ஒரு ஏசிபிய கொலை பண்ணாங்கல்ல, அந்த வீட்டுல டிரைவரா இருந்தவர் தான் இந்த திவாரி. அன்னைக்கு அந்த ஏசிபி அவர் குடும்பத்தையே கொலை பண்ணதையும் இவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதே எல்லாத்தையும் இப்ப பல்தேவ் சகாயம் கிட்ட திவாரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு அவரை தனியா விட்டுட்டு கங்குலி பாய்க்கு கால் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கேக்குறாரு. நீ சொன்ன பணம் திவாரிய கூப்பிட்டுட்டு வர மட்டும்தான், ஆனா உன் மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தாம இருக்கணும்னா நீ பேசின படத்தை டபுளா குடுத்துதான் ஆகணும்னு சொல்ல திவாரியையும் ப்ரூஃப்ஸையும் எடுத்துக்கிட்டு என்ன பாக்கவான்னு கங்குலி பாயும் ஒத்துக்கிறாரு. உடனே வெளியே வந்து வெங்கட்டையும் அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் ரெண்டு பேரையும் விட்டுட்டு திவாரியை மட்டும் கூட்டிக்கிட்டு நேரா ஹார்பருக்கு போறாரு. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பிரகாஷ் ராஜ் சார் கால் பண்ணி ஏசிபி பல்தேவ் சகாயம் வீட்டை சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் கிடைச்சிட்டதா சொல்றாரு. உடனே அவங்க ரெண்டு பேரும் பல்தேவ் சகாயம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க ஏசிபி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வைஷ்ணவியும் வந்திருக்காங்க. வீட ஃபுல்லா சர்ச் பண்ணி ஒரு லேப்டாப்ப கண்டுபிடிக்கிறாங்க, அதுல ஏராளமா சின்சியரான போலீஸ் ஆபீசரோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. கூடவே இப்ப தேடிட்டு இருக்கிற ரெண்டு பேரோட டீடைல்ஸ் கூட அதுல வருது. அதை பார்த்த ஏசிபியோட மாமா, என்ன ஒண்ணும் புரியலையா, இது பல்தேவ் சகாயத்தோட மிஷன் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல ஏசிபி வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட 10 லட்ச ரூபாய் லஞ்சம் கேக்குறாங்க, அதுக்காக அவங்க அம்மா தன்னோட ஆபரேஷனுக்காக வச்சிருந்த பணத்தை தூக்கி தந்துடுறாங்க. இதனால அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அம்மாவோட உயிரை கொடுத்து வாங்கின வேலை இது. அம்மாவோட சதிக்கு முன்னாடி அவர் ஒரு சபதம்.
முதல் எடுத்துக்கிறாரு. லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த லஞ்ச பணத்தை திருப்பி சம்பாதிக்கிற ஒரு வழியா தான் இந்த போலீஸ் வேலையை பாக்குறாங்க. அப்படி இல்லாம ஒரு ஸ்டேஷனுக்கு ஒருத்தனையாவது சின்சியரா மாத்த போறேன், என் மேல கரப்ஷன் பழி இருந்தாலும் பரவாயில்ல மத்தவங்கள சின்சியரா உருவாக்குவேன், 100 கொடுத்தா தான் வேலை நடக்கும்னு மக்கள் நினைக்காம 100 அடிச்சாலே எல்லா வேலையும் நடக்கும்னு நினைக்கிற மாதிரி நான் பண்றேன், பணம் இருக்கிறவங்களுக்கு இல்ல பவர் இருக்கிறவங்களுக்கு தான் போலீஸ் உத்தியோகம்னு நிலைமையை நான் உருவாக்குறேன்னு அவங்க அம்மா சதிக்கு முன்னாடி சபதம் எடுக்கிறாரு. இப்போ அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட அவரோட மாமா, அவர் ஏன் இந்த ஊருக்கு வந்தாரு தெரியுமா, அவர் உருவாக்க 574 சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒருத்தர இந்த ஊர்ல ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, இங்க வந்ததுல இருந்து அந்த கேஸ ஃபாலோ பண்ணி அதுல இருக்க ஒரே சாட்சி திவாரி தான் தெரிஞ்சுக்கிட்டு அவனை கூட்டிட்டு இப்போ அவங்க இடத்துக்கே போயிருக்காரு. பல்தேவ் சகாயம் சின்சியரா வேலை பார்த்தா எப்படி இருக்கும்னு இன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட வைஷ்ணவி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்போ அவங்க கால்கடியில ஏதோ ஒரு ஃபைல் இருக்கு, அதை எடுத்து பார்த்தா அவங்க கிட்ட ஏசிபியோட டிரைவர்னு சொன்னவர் தான் அங்க ஏசிபி பல்தேவ் சகாயம்னு தெரிய வருது. இதுல அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். அந்த பக்கம் திவாரிய கூப்பிட்டுக்கிட்டு ஹார்பருக்கு போறாரு பல்தேவ் சகாயம். அதை பார்த்து ரொம்பவே பயந்து போன திவாரி, சார் இங்க ஏன் சார் கூட்டிட்டு வந்தீங்க, அவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்கன்னு பதறாரு. திவாரிய கூட்டிட்டு போக கங்குலி பாயோட ஆட்கள் ஒருத்தவாராம், அவன் திவாரிய கூட்டிட்டு போக முயற்சி பண்ணும் போது ஏசிபி திவாரி ஏசிபியோட வைஃப் மேல முதல்ல கை வச்சது யாருன்னு கேக்குறாரு. அதை கேட்ட ரவுடியில ஒருத்தன், நான் தான் கை வச்சேன், ஆனா என்ஜாய் பண்ணது எங்க அண்ணன்னு சொன்ன உடனே சதக்குன்னு ஒரு சத்தம் கேக்குது, ரத்தம் தெரிக்க தெரிக்க அந்த வில்ல அங்கேயே க்ளோஸ். போலீஸ் ஆபீசரை கமெண்ட் பண்ணாலே சும்மா விட மாட்டேன், அப்படி இருக்கும்போது ஒரு போலீஸோட ஃபேமிலியவே கொலை பண்ணிருக்கீங்க, உங்களை எல்லாம் எப்படிரா விட்டு வைப்பேன்னு சொல்லி செம்மையா ஃபைட் பண்றாரு. இதை கேட்டு ஹோம் மினிஸ்டரோட ரெண்டாவது தம்பி சோட்டு அதாவது கிஷோர் வர்மன் சண்டைக்கு வராரு. அந்த இடத்துக்கு கங்குலி பாய் போட்ல அவசர அவசரமா வந்துட்டு இருக்க அவர் கண்ணு முன்னாடியே நங்கூரத்தை போட்டு கிஷோர் வர்மனை பல்தேவ் சகாயம் ரொம்ப கொடூரமா கொண்டுடுறாரு. அந்த இடத்துக்கு போலீஸ் படையே வருது, அங்கதான் கங்குலி பாய் அரெஸ்ட் பண்றாங்க. அங்க வர பல்தேவ்க்கு அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் சல்யூட் அடிக்கிறாங்க. இப்போ உங்க கண்ணுல ஒரு ரெஸ்பெக்ட் சல்யூட்ல ஒரு சின்சியாரிட்டி தெரியுதுன்னு சொல்லி தோல்ல தட்டி கொடுத்து சிரிக்கிறார். ஓ பிரகாஷ் ராஜ் சார் போன் பண்ண, பல்தேவ் சகாயம் இஸ் கிளீன், அவர மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் கிடைக்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார், அவருக்கு கீழே எங்களை வேலை பார்க்க அனுப்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் உணர்ச்சி பொங்க அப்படியே சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சத்தம் போட, பைத்தியம் இல்ல சார் அவரை பத்தி தெரிஞ்ச உடனே அவரோட ஃபேன் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதனால பிரகாஷ் ராஜ் சார் ரொம்பவே கடுப்பாகிறாரு. அடுத்த சீன்ல தான் ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்த போர்ட் சீன் வருது. கங்குலி பாய்க்காக பிரஸ் மீடியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பல்தேவ் சகாயம் அவரை சீக்கிரட்டா கூட்டிட்டு போறதுக்காக செகண்ட் என்ட்ரன்ஸ் வைஷ்ணவி வராங்க இவ எப்படி இங்கன்னு அவரை கேட்க நாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போதே மேடமும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க சார்னு சொல்றாங்க அதனால வைஷ்ணவிய உள்ள கூப்பிடுறாரு பல்தேவ் சகாயம். அப்போ திடீர்னு ஒரு ஷூட் அவுட் நடக்குது. இதுல திவாரி மட்டும் இல்லாம ஹீரோயினும் சேர்ந்தே இறந்து போயிட்டுறாங்க. அப்போ பல்தேவ் சகாயம்க்கு ஹோம் மினிஸ்டர் கால் பண்ணி நீ என்ன எதிர்க்க நினைச்ச அதனால உனக்கு நான் யாருமே இல்லாம பண்ணிட்டேன் உன் லவ்வர் உன் மா
தான் இப்ப இந்த பாருக்கே ஓனர் ஆயிட்டேன்னு சொல்லி நிருபமாவா காட்டுறாங்க. அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து அவரு ஷாக் ஆக, அவங்க 365 நாள்ல 364 நாள் தியானம் பண்ணி ஒரு மோதிரத்தை எடுத்துட்டு இங்க வருவாங்க, அது யார் கையில போதோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோன்னு சொல்ல இவரு விரலை நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வழியா அவர் விரலையே அந்த மோதிரம் கச்சிதமா வந்து விழுந்துருது. இதுல அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. பல்தேவ் சகாயம்காக நீ இவ்வளவு பண்ணும்போது உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனான்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல கங்குலிபாய பாக்குறதுக்காக ஹோம் மினிஸ்டர் பிஏவும் பிரேமானந்தாவும் ஜெயிலுக்கு போறாங்க. அங்க வச்சு பிஏ கிட்ட ஹீரோவோட வீடியோவை காட்டிடலான்னு காட்ட, அதுல ஆம்பளையும் ஆம்பளையும் கசமுச பண்ற மாதிரி வீடியோ இருக்கு. இதை பார்த்து ஷாக்கான அவரு நான் அந்த மாதிரி ஆள் இல்லடான்னு சொல்லி போன பிடிங்க உடச்சிடுறாரு. ஜெயிலுக்குள்ள கங்குலிபாய் கிட்ட ஒருத்தர் பேரம் பேசிட்டு இருக்காரு. நேத்து வரைக்கும் 20 கோடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 35 கோடி கேட்டா என்ன அர்த்தம்னு சொல்லி நான் சுயேட்சையாவே நின்னு காட்டுறேன், உங்க கட்சியில சேரவே இல்லன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அப்பதான் பிரேமானந்தாவும் பிஏவும் உள்ள வராங்க. கங்குலிபாய் அவரை அடிச்சே கொள்றாரு. இதை பார்த்து பிரேமானந்தா மிரண்டே போயிடுறாரு. பிஏ கிட்ட வெளியே குழப்பம்னா ஜெயில போடுவாங்க, ஜெயிலே குழப்பம்னா எங்க போடுவாங்கன்னு கேக்குறாரு. கங்குலிபாய் பிரேமானந்தாவை பார்த்து இவர் யாருன்னு கேட்க, திருப்பதியோட மச்சான்னு சொல்றாரு. அண்ணன் கிட்ட 79 கோடி வசூல் ஆயிருக்குன்னு சொல்லிடுன்னு சொல்றாரு. அங்கிருந்த வயசான ஒருத்தர் நீங்க எல்லாம் பண்றது ரொம்ப அநியாயம்டா, கடவுள் இருக்காருடான்னு சாபம் விட்டுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட பிரேமானந்தா போய் பாத்தீங்களா சார், நான் ஹைதராபாத்ல சிஏயா இருந்தேன், இங்க வந்து சாப்பாடு பரிமாற வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு அவரு நான் இங்க சிஎம்னு சொல்றாரு. பிரேமானந்தாக்கு பேச்சே வர. வீட்டுல ஜெயவர்தன் டிவி பாத்துட்டு இருக்கும் போது அதுல பிரேக்கிங் நியூஸ் காட்டுறாங்க. இத்தனை நாள் ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சு நம்ம ஹோம் மினிஸ்டர் பத்தி ஒரு வீடியோ வந்திருக்குன்னு சொல்லி ஜெயில நடந்ததை போட்டு காட்டுறாங்க. அதுல கங்குலிபாய் கொலை பண்ணதும் 750 கோடி ரூபாய் வசூல் ஆகியிருக்கும் சொன்னதும் அதுல வருது. அதனால கோபப்பட்ட ஜெயவர்தன் பிஏவோட சட்டையை பிடிச்சு உழுக்க அதுவும் டிவில வருது. எப்படி எப்படின்னு எல்லாரும் குழம்பி போறாங்க. அப்போ பிரேமானந்தா தான் வந்து இந்த மோதிரத்துலதான் கேமரா இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு. இது யாரு உனக்கு கொடுத்ததுன்னு மினிஸ்டர் கேட்க, நிருபமா தான் கொடுத்தாங்கன்னு அவரு சொல்றாரு. நிருபமாவா, அது திருப்பதியோட லவர் ஆச்சேன்னு பிரேமானந்தா மறுபடியும் போட்டு கொடுத்துறாரு. இதுல கடுப்பான ஹோம் மினிஸ்டர் பிரேமானந்தா அண்ட் ஃபேமிலி, ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ், ஹீரோயின் எல்லாரையும் மொத்தமா லாக் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்பவே அடிச்சு ஹீரோயிங்கன்னு கேக்குறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அதுல இருந்து பிரகாஷ் ராஜ் சார் இறங்கி வராரு. காரை திருப்பி வைக்க சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்தேன். இவங்க ரெண்டு பேரையும் பல்தேவ் சகாயம் மாதிரி ஒரு கரப்டட் ஆபீசரை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்புனா இவங்க ரெண்டு பேரும் என்னடானா, நாங்க அவருக்கு ஃபேன் ஆயிட்டோம்னு சொல்லி அவருக்கு கீழே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால பல்தேவ் சகாயம் பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சேன், அதுல நானும் அவரோட ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இதுல கடுப்பான ஹோம் மினிஸ்டர் செத்தவனை பத்தி இப்ப என்ன பேச்சுன்னு கேக்குறாரு. அதை பத்தி தான் இப்ப சொல்ல வரேன். திருப்பதியும் பல்தேவ் சகாயமும் வேற வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட ரிவீல் பண்றாரு. எல்லாரும் ஷாக் ஆகி நிக்க ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்ததை சொல்றாரு. அன்னைக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்ல பல்தேவ் இறந்து போகல, ஆனா கார் வெடிச்சு அதிர்ச்சியில மலை மேல இருந்து கீழே உருண்டு விழுந்து ஒரு லாரியில விழுந்துட்டாரு. அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க. அவரை பத்தி விசாரிக்கிறதுக்காக பிரேமானந்தா வந்திருந்தாரு. டாக்டர் கிட்ட விசாரிக்கல, தலையில பலமான அடிபட்டு இருக்கிறதால அவரு எல்லாத்தையும் மறந்துட்டதா சொல்றாரு. அப்போ அவங்க வீட்டுல இருந்து அவரோட வைஃப் கிட்ட இருந்து கால் வருது. சின்ன வயசுல காணாம போன தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஹோமம் பண்ணிட்டு இருக்கல, பாதியில இஞ்சு போயிட்டாராம். அதனால அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண காசிக்கு போய் 12,000 பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய ஹோமம் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுல மிரண்டு போன பிரேமானந்தா பல்தேவ் சகாயத்துக்கு எல்லாமே மறந்து போயிட்டதால உன் தம்பி கிடைச்சிட்டாருன்னு போய் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பிரகாஷ் ராஜ் சார் அப்பவே விசாரிச்சு வச்சிருக்காரு. ஆனா அவரோட பாதுகாப்புக்காக அப்படியே விட்டுட்டாரு. நேம் பிளேட் மாறி போனாலும் உள்ள ஓடுற ரத்தம் போலீஸ் ரத்தம் தானே, அதனாலதான் போலீஸ் ஆகணும்னு அவ்வளவு வெறியா இருந்திருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, திருப்பதியா இருக்கும் போதே அவர் உங்களை எல்லாம் இந்த பாடு படுத்துறாரு. இந்த கதையும் அவரோடதுதான், அதுல வர ஃபீலிங்ஸும் அவரோடதான் தெரிஞ்சா நீங்க எல்லாம் என்ன கதி ஆவீங்கன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கார் ரிவர்ஸ் வந்துற, என்னடா இவன் பாட்டுக்கு வந்தா பிளாஷ்பேக் சொன்னா கிளம்பி போறான்னு பாக்குறீங்களா, நான் நினைச்சா உங்க அத்தனை பேரையும் இப்பவே அரெஸ்ட் பண்ண முடியும், ஆனா என்னோட டியூட்டியை விட அவரோட ஃபீலிங்ஸ் தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பாய்ஸ் சீக்கிரமா டியூட்டிக்கு வந்துருங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லிக்கிட்டே கார்ல ஏறி கிளம்பி போயிடுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா வாழ்ற பல்தேவ் கிட்ட பழச ஞாபகப்படுத்த மாட்டோம்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு பிளாஷ்பேக் இருந்தா கூட பரவாயில்ல, அதுல ஒரு பொண்ணு வேற இருக்காங்க, ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். இப்போ கங்குலிபாய் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து பல்தேவுக்கு மட்டும் இல்ல திருப்பதிக்குமே காலம் போறான், வாழ்க்கையில வருத்தம் மட்டும்தான் மிச்சமா இருக்கும்னு சொல்லி ஹீரோயினை சுட போறாரு. அப்போ செவத்தை உடச்சுக்கிட்டு ராணுவ பீரங்கியோட ஹீரோ உள்ள என்டர் ஆகுறாரு. 420 இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு அறிவு இருந்தா போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கும், அதனாலதான் மிலிட்ரிக்குள்ள கேட்டு இந்த டேங்கை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு. பிரேமானந்தா சும்மா இருக்காம டேங்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் லுங்கி டான்ஸ் ஆட வச்சிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல கங்குலிபாய் டான்ஸ் ஆடலன்னு சொல்லி கடுப்பாகி பீரங்கிய பிரஸ் பண்ண உள்ள இருந்து தண்ணி தான் வருது. ராணுவத்துல கேட்டு தண்ணி டேங்க் தான் வாங்க முடிச்சதுன்னு சொல்ல எல்லாரும் அவங்கள கொல்ல வர்றாங்க. டக்குன்னு உள்ள போய் டேங்க் மூடிய மூடிய பறக்க விட்டு பல்தேவ் சகாயம் மாதிரியே வெளியே வந்து மாசா ஒரு ஃபைட் பண்றாரு நம்ம ஹீரோ. ஃபைட் முடிஞ்சதும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு அந்த வெங்கட் வந்துடுறாரு. பல்தேவ் சகாயம் விஷயத்துல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்ப கூட நான் திருந்தலைனா இந்த டிரெஸ் போட்டதுக்கே அர்த்தம் இல்லன்னு சொல்லி எல்லாரையும் மொத்தமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அவர் தான் பல்தேவ் சகாயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி விடுவாங்க, போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பல்தேவ் சகாயம் தான்
இன்ஸ்பிரேஷன், அதனால அவர் இடத்துல நீங்களே இருந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ண ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்றாங்க. இதுல ஹீரோவும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. இப்படியே ஹாப்பி எண்டிங்கா இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.